இந்த இருக்கிற அடுத்த லாஸ்ட் எண்ட் ஆஃப் த மூமெண்ட்ல இந்த பேப்பர் ஒன்ன எப்படி ஈஸியா பாஸ் பண்ணிக்கிறது? ஏன்னா ஒரு சிலருக்கு இன்னுமே அந்த பேப்பர் ஒன்னு பத்தின ஒரு முழுமையான ஒரு புரிதல் இல்லாம இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்றவங்க பேப்பர் ஒன்னு பார்த்தாலே நிறைய ஒரு கன்ஃபியூஸ்ட் ஏரியா இருக்குது. ஏன் இந்த பேப்பர் ஒன்று நமக்கு இவ்வளவு கடினமா இருக்குன்னு சொல்லி நிறைய அவங்க வந்து அவங்களே வந்து திங்க் பண்ணிக்கிறாங்க. கடினமா இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் அந்த ஆஸ் பர் த யூனிட் வைஸா எடுத்து பார்ப்பாங்க. சிலபஸ்ல அப்லோட் பண்ணிருக்கிற யூனிட் வைஸா எடுத்து பேப்பர் ஒன்னு பார்ப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா டீச்சிங் ஆப்டிடியூட்டும், செகண்டா இருக்கிறது ரிசர்ச் ஆப்டிடியூடும் இருக்கும். இது ரெண்டையும் எடுத்து படிக்கும் போதே அது எப்படி இருக்குன்னா ரொம்ப ட்ரையா இருக்கும், ஒரு வேக்னஸ் அப்படிங்கறத அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அப்ப அதை படிக்க ஆரம்பிச்ச உடனே பேப்பர் ஒன்று பார்த்த உடனே கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கும். பட் ஆனால் பேப்பர் ஒன் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் அவ்வளோ கடினமானது கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸியானது. மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறையா ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது இதில் இருக்குது. நல்லா நம்ம வந்து சிந்தனையை இங்கே பயன்படுத்துகிற விதத்தில் தான் பேப்பர் ஒன்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, நீங்கள் டெய்லியும் 5 hours பேப்பர் ஒன்றுக்காக மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணணும். பேப்பர் ஒன்றில் வரக்கூடிய மார்க்ஸ் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் பேப்பர் ஒன்லையும் எலிஜிபிள் ஆகணும், பேப்பர் டூலையும் எலிஜிபிள் ஆகணும். நீங்கள் ஏதாவது பேப்பர் ஒன்றில் மார்க் எலிஜிபிள் ஆகாமல் கம்மியான மார்க் வாங்கி நீங்க பேப்பர் டூல 90 questions அட்டன் பண்ணி நீங்க 200க்கு 180 மார்க்கே வாங்கினா கூட பேப்பர் ஒன்ல ஃபெயில்னா நீங்க அந்த எக்ஸாம்ல ஃபெயில். அதனால பேப்பர் ஒன்னுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், பேப்பர் டூவையும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்ப பேப்பர் ஒன் அப்படிங்கிறது ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியாஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதை எப்படி நாம வந்து எழுத போறோம், எப்படி பிளான் பண்ணி கொண்டு போக போறோம் அப்படிங்கறத உங்களுக்கான சக்சஸான ஐடியாஸ் இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்லிட்டு 5 hours ஸ்பெண்ட் பண்ணுங்கன்ட்டு ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் அப்படிங்கிறது டெய்லியும் கொடுத்துட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு PDF ஒன்று அனுப்பிட்டே இருக்கும். அந்த PDFல டெய்லி ஒரு விதமான ஸ்பெஷல் டெஸ்ட் இருக்கும். அந்த ஸ்பெஷல் டெஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்க்கு எப்படி நெருங்கி எடுத்துட்டு போறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணுவோம். இந்த அன்னைக்கு நீங்க இதை எழுதுங்க அப்படின்னு சொல்லி உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் அது ரொம்ப சீக்ரெட்டா இருக்கும். மேபி அது எது மாதிரி கொடுத்தா உங்களுக்கு அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல சக்சஸ் ஆகுமோ அது விதமான ஒரு பர்டிகுலர் சாப்டரையும் பர்டிகுலர் யூனிட்டையும் அந்த இடத்துல உங்களுக்கு நான் கவர் பண்ணி கொடுக்குற மாதிரி எடுத்துட்டு போவோம். உங்களுக்கு லைவ் கிளாஸும் இருக்கும். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 4 hours லைவ் கிளாஸ் இருக்கும். இதுல 5th இன்னும் லாஸ்ட் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்கும். மேத்ஸ் வந்து ஒரு சம்ஸ் கொடுத்துட்டு உங்களை வந்து லைவாவே உங்களை வந்து எங்களுடைய ட்விட்டர் வந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களை வந்து மேக்ஸ் வந்து போட சொல்லுவோம். நீங்க போட்டு அதுக்கான ஆன்சர் கொடுக்குற மாதிரி உங்களை வந்து நாங்கள் வடிவமைச்சிருப்போம். உங்களை ஆக்டிவா அந்த இடத்துல வச்சுக்கிறதுக்காக லாஸ்ட் ஒரு 1 hour கொடுத்துருப்போம். இந்த 5 hours நீங்க அப்படிங்கிறது டெய்லி நீங்க மெயின்டைன் பண்ணிட்டே வரணும். இதுல ஸ்பெஷல் அட்டென்ஷன் டு DI க்வெஸ்டினும் ஸ்பெஷல் அட்டென்ஷன் டு மேத்ஸ் ஆப்டிடியூட்டுக்கு இருக்கு. இந்த DIக்கும் மேத்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் நாங்கள் வடிவமைச்சிருக்கோம். DI அப்படின்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். இதில் மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் DIயும் மேத்ஸும் தான். அது டெய்லியும் உங்களுக்கு வந்து கன்யூ ஆகிட்டே இருக்கும். இது வந்து எந்த ஒரு டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஒவ்வொரு யூனிட் வைஸாக போனாலுமே இந்த DIயும் மேத்ஸும் நாங்கள் உங்களை டெய்லி உங்களை வந்து அழைச்சிக்கிட்டே போவோம். அது எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தொய்வெல்லாம் பார்த்துக்கோம். ஏன்னா அங்கே ஸ்கோர் பண்ணுறதை வச்சு தான் உங்கள் பேப்பர் ஒன்னுடைய ஸ்கோர்னுடைய இன்க்ரீஸே இருக்கும். ரைட், இதை தான் நாங்கள் முதல் கட்டமாக வடிவமைச்சிருக்கோம். இது இல்லாமல் யூனிட் வைஸாக எப்படி பாஸ் பண்ணணும், எப்படி அதை வந்து யூனிட் வைஸாக ஈஸியாக நம்ம வந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிறக்காக அடுத்த பிளானை நான் உங்களுக்கு வந்து இது காட்டுறேன். அதை நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிட்டாலே போதும். நீங்கள் பேப்பர் ஒன்று பயப்பட வேண்டியது இல்லை. என்னுடைய ஐடியா படி நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா பேப்பர் ஒன்ல நீங்கள் 50-40 questions வாங்கிடலாம். நல்ல ஹார்ட் ஒர்க், டெய்லி 5 hours யூஸ் பண்ணிங்கன்னா 50-40 questions அதாவது 80 மதிப்பெண்கள் வாங்குறக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. சரி, இது எப்படி வடிவமைச்சிருக்கோம் அப்படிங்கறத நம்ம பாருங்க. இதுல மொத்தமா இந்த பேப்பர் ஒன்னுடைய சிலபஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 units பிரிச்சிருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட் யூனிட் டீச்சிங் ஆப்டிடியூட், செகண்ட் யூனிட் ரிசர்ச் ஆப்டிடியூட். இது அவங்க பிரிச்சிருக்கிற ஐடியாஸ். எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சோன்னு என்ன பண்றாங்கன்னா டீச்சிங் ஆப்டிடியூட்டையும் ரிசர்ச் ஆப்டிடியூட்டையும் எடுத்து என்ன பண்றாங்கன்னா படிக்கிறாங்க. அதை ஆரம்பிச்ச உடனே இது ரெண்டு எப்படி இருக்குன்னா தியரிட்டிக்கலா இருக்கும். அந்த தியரிட்டிக்கல் ஐடியாவை அப்ளை பண்ணும்போது ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கும். என்னடா நம்மளால படிக்கிற கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் தடுமாறுறதுக்கு இந்த டீச்சிங் ஆப்டிடியூட்டும் ரிசர்ச் ஆப்டிடியூட்டும் ஒரு காரணமாக இருக்கும். அப்போ எப்பவுமே நீங்கள் ஆரம்பிக்கும் போது டீச்சிங் ரிசர்ச்சையும் ஆரம்பித்தோம் அப்படின்னா மார்க் ஸ்கோர் பண்ணுற லாஸ்ட் மினிட்ல நம்ம நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி அந்த க்வெஸ்சன்ஸ் ஆன்சர் பண்ணுறதுக்கும் நம்ம நிறைய திங்க் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த ஃபஸ்ட்டு இவங்க கொடுத்துருக்கிற ஆர்டரில் நாம் வந்து இந்த பேப்பர் ஒன்று ஃபாலோ பண்ணக்கூடாது. இதில் தேர்ட் யூனிட் வந்து காம்ப்ரஹென்ஷன், ரீடிங் காம்ப்ரஹென்ஷன், 4th unit கம்யூனிகேஷன், 5th unit மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட், அண்ட் 6th unit லாஜிக்கல் ரீசனிங், 7th unit டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், 8th unit இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, 9th unit பீப்புள் என்விரான்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், 10th unit ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம். இந்த 10 யூனிட்டை பேப்பர் ஒன் சிலபஸை வடிவமைச்சிருக்காங்க. பட் ஆனால் நாம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இவங்க கொடுத்துருக்கிற ஆர்டர் படி போகாமல் வேற ஒரு ஆர்டரை நம்ம இதை மாற்றிக்கிட்டாலே போதும், நம்ம ஈஸியாக மார்க் வாங்கிக்கலாம்.
இந்த மெத்தேட் வந்து பார்த்தாட்டினா நான் வந்து செட்டு பாஸ் பண்ணும்போதும் சரி நெட்டு பாஸ் பண்ணும்போதும் சரி இது ரெண்டுக்குமே இந்த மெத்தேட் தான் நான் எடுத்து அப்ளை பண்ணினேன், எனக்கு பர்ஃபெக்டா மேட்ச் ஆச்சு. இந்த மெத்தேடு கரெக்டா நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேப்பர் ஒன்று கடினமாவே இருக்காது, அவ்வளவு ஒரு எளிமையா இருக்கு. இந்த 15 நாள் போது இந்த பேப்பர் ஒன்னு கிளியர் பண்றதுக்கு. சரி, அவங்க கொடுத்துருக்கிற ஆர்டர் இல்லாம நாம என்ன ஆர்டர் பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்டே நீங்க ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய ஏரியா அப்படின்னா டேட்டா இன்டர்பிரேஷன். பட் இந்த டேட்டா இன்டர்பிரேஷன் அப்படிங்கிறது ஒரு தனி யூனிட்டா நீங்க எடுத்து புரிஞ்சிக்க வேண்டியதே இல்லை, ஒரு யூனிட்டா நீங்க அப்படியே ஓரமா ஒதுக்கி வச்சுக்கலாம். நமக்கு 10 யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு இது 10 யூனிட்ல இது வந்து ஒரு 10 யூனிட்ல இது டேட்டா இன்டர்பிரேஷன் ஆட் பண்ணிக்கவே வேண்டியதில்லை. ஏன்னா இது டெய்லியும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும், டெய்லி ஒரு டேட்டாவை எடுத்து டெய்லி 1 or 2 டேட்டாவை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். எங்களுடைய ட்விட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சம்ஸ் இது போட்டு கட்டிகிட்டே இருப்பாங்க டெய்லியும், உங்களுக்கு 2-3 கொஸ்டின்ஸ் கொடுத்து அந்த 1 hourல ப்ராக்டிஸ் பண்ண வச்சு லைவ்லேயே வச்சிருப்பாங்க. 5 out of 5 மார்க் வாங்குறதுக்கு இது ரொம்ப பருத்தமான ஒரு ஏரியாங்கன்னா இதுதான். 50 கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின் இந்த டேட்டா இன்டர்பிரேஷன் வாங்கிக்கலாம். நீங்க முதல்ல ஆரம்பிச்ச உடனே நீங்க ஆரம்பிக்கிற விஷயம் எதுவா இருக்கணும்னா இந்த டேட்டா இன்டர்பிரேஷனாக தான் இருக்கணும். நீங்க படிக்கும்போது டேட்டா இன்டர்பிரேஷனை ஃபாலோ பண்ணுங்க. இதுல வெரைட்டி ஆஃப் டேட்டா இன்டர்பிரேஷன் கொடுப்பாங்க. ஒன்று பை சார்ட் கொடுக்கலாம், அல்லது பார் சார்ட் கொடுக்கலாம், அல்லது டேபிள் சார்ட் கொடுக்கலாம். இந்த மாதிரி சார்ட்டை கொடுத்துட்டு இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சார்ட் கொடுத்துருக்கேன். இந்த சார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இயர் வைஸா என்னென்ன சேலரிக்காக அவங்க என்ன எக்ஸ்பெண்டிச்சர் என்ன பண்ணியிருக்காங்க, அதில் ஃபியூயலுக்கும் டிரான்ஸ்போர்ட்டுக்கு எவ்வளோ பண்ணிருந்தாங்க, போனஸ் எவ்வளோ கொடுத்தாங்க, இந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையும் அவங்க வந்து ஒரு டேட்டாவாக கொடுத்துருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 1998 1999 டேக்ஸ் பே பண்ணதுல எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குது. அப்போ 1998 83 lakhs rupees இருக்கு, 1999 108. அப்போ இதோட டிஃபரன்ஸ் அப்படின்னா 108 83 நம்ம வந்து மைனஸ் பண்ணணும் வரக்கூடிய ஆன்சர் தான். அப்போ ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டேட்டா இன்டர்பிரேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக 5 out of 5 ஃபைவுமே வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு எது இருக்கு அப்படின்னா இந்த டேட்டா இன்டர்பிரேஷன் தான். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதில் நம்ம அப்ளை பண்ணினா போதும். இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டேட்டா இன்டர்பிரேஷனை நம்ம வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு விஷயம், அங்கே வந்து டிஃப்ரென்ஸ்னா என்னங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும், பர்சன்டேஜ் அப்படிங்கிறது புரிஞ்சு வச்சுக்கணும். எப்படி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது, எப்படி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கிறது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற டேட்டாவுக்கும் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு 4 types ஆஃப் சம்ஸ் அப்ளை பண்ணினாலே போதும். இது 5 questionsல அது 4 typeலேயே அதை அடங்கிடும், அதனால் அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சில இடங்களில் அடிஷன் பண்ணினா போதும், அதாவது டோட்டலாக 1998 2002 வரைக்கும் மொத்தமாக பே பண்ண டேக்ஸினுடைய ரூபீஸ் எவ்வளோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அப்போ டோட்டல் பண்ணி வச்சுக்கிட்டு அதை ஆன்சர் பண்ணினா போதும். இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால டேட்டா இன்டர்பிரேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 out of 5 அப்படிங்கிறது 100% சூரிட்டியாக சொல்கிறேன். நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும், 5 to 5 நீங்கள் கொஸ்டின்ஸ் வாங்கிடலாம். அப்போ 10 marks அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்குது. ஈச் கொஸ்டின் கேரிஸ் 2 marks. அப்போ 5 into 2 10 marks. அப்போ உங்களுக்கு 100க்கு 10 marks ரெடி ஆகிட்டீங்க. அடுத்ததான் மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட். இதுவும் வந்து பார்த்தாடின்னா டேட்டா இன்டர்பிரேஷன் நம்ம அப்ளை பண்ணும்போது அதுலேயே நீங்கள் ஒரு 50% இதை நீங்கள் ரீச் பண்ணிடுவீங்க. ஏன்னா டேட்டா இன்டர்பிரேஷன் போடும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேஷியோ தெரிஞ்சு வச்சுக்குவீங்க, பர்சன்டேஜு, ப்ராஃபிட் அண்ட் லாஸு, டிஸ்கவுண்டு, ஆவரேஜ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஃபார்முலாஸ், இதனுடைய சம்ஸ் எல்லாமே நீங்கள் டேட்டா இன்டர்பிரேஷன்லேயே கற்றுக்குவீங்க. அப்போ 50% நீங்கள் இங்கேயே ரீச் ஆகிட்டீங்க. இப்போ மீதி இருக்கக்கூடிய அந்த ஃப்ராக்ஷன், டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, ரேஷியோ, ஏஜு, லெட்டர் சீரியஸு, கோட்ஸு, ரிலேஷன்ஷிப்ஸு, நம்பர் சீரியஸ், இதை மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிட்டாலே போதும், ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டிஎன் செட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியா வந்து ரொம்ப கடினமாக இருக்காது, எளிமையாக தான் இருக்கும். இதை தாண்டி இங்கே மென்ஷன் பண்ணாத வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இதை எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கிட்டாலே போதும். உங்கள் கையில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 questions கிடைச்சிடும். அப்போ ஆல்ரெடி டேட்டா இன்டர்பிரேஷன் 5, இங்கே மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட்ல 5 questions. 5க்கு 5 வாங்கலினா கூட ஆனால் அட்லீஸ்ட் 5க்கு நீங்கள் 4 questions வாங்கிடுவீங்க. அப்போ டோட்டலாக டேட்டா இன்டர்பிரேஷனையும் மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் ஆப்டிடியூட்டுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டாலே இதில் நீங்கள் 9 questions, அதாவது 9 2 18 18 marks நீங்கள் இங்கே ரீச் ஆகிடலாம். இதை ரெண்டையுமே நீங்கள் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணணும். டெய்லியும் 1 hour உங்களுக்கு டியூட்டர் வந்து டியூட்டிங் கொடுப்பாங்க, நெக்ஸ்ட் 1 hour ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. அப்போ டெய்லியும் நீங்கள் 2 hours இதுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் இந்த டேட்டா இன்டர்பிரேஷன் மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்கில் நீங்கள் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிக்கலாம். இதில் பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை, ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறது. அதுவும் இது எதனால் இது வந்து இந்த இடத்த நான் உங்களுக்கு அழுத்தமாக சொல்கிறேன்னா, இந்த இது எப்படி இருக்கும்னா இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் டீச்சிங் ஆப்டிடியூட்டு ரிசர்ச் ஆப்டிடியூட் போனீங்கன்னா இதுதான் ஆன்சர்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ஸாகவே இருக்காது. இதுக்கு இது வருமா அது வருமானு நிறைய கன்ஃபியூஷன், எதிராக சாய்ஸ் அங்கே நிறைய ஓப்பன் ஆகும். பட் இங்கே அப்படி இருக்காது, இதுதான் ஆன்சர் பர்ஃபெக்டாக நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு ஏரியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நீங்கள் எனிஹவ் 10 questionsக்கு 9 questions இதில் நீங்கள் வாங்கிடலாம். அடுத்து ஈஸியாக இருக்கிறது எது அப்படின்னா
ரீடிங் காம்ப்ரஹென்ஷன். நீங்கள் கொஸ்டின் பேப்பர் கையில் வந்த உடனே நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டேட்டா இன்டர்ப்ரிட்டேஷனையும் மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட்டையும் ரீடிங் காம்ப்ரஹென்ஷனையும் நீங்கள் முடிச்சிடும். ஏன்னா இது மூணுக்கும் டைமிங் அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்படும். அந்த இடம் நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணல அப்படின்னா நீங்கள் மிச்சம் இருக்கிற கொஸ்டின்ஸ் அப்ளை அட்டனே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இது வந்து ஹெக்டிக்காக மாறிடும். முதல்ல நீங்கள் வந்து இந்த 3 யூனிட்ஸை நீங்கள் முடிச்சிடணும். இந்த 3 யூனிட்ஸை நீங்கள் லாஸ்ட்டுக்கு கொண்டு போனீங்க அப்படின்னா மிச்சம் இருக்கிற 7 யூனிட்ஸ் என்ன பண்ணணும்னா அது டைமிங் நிறைய எடுத்துக்கிட்டு இதுக்கான டைமிங் அதை தராமலே போயிடும். அப்போ இந்த 3 யூனிட்ஸுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த 3 யூனிட்ஸ் ரொம்ப ஹெவியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த ரீடிங் காம்ப்ரஹென்ஷனும் டெய்லி நீங்கள் 2 ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். யூனிட் நான் சொன்னது டேட்டா இன்டர்ப்ரிட்டேஷனும் மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட்டும் ரீடிங் காம்ப்ரஹென்ஷனும் டெய்லி நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணுனா நீங்கள் இந்த 3ல வந்து பார்த்தீங்கன்னா 13-15 questions இருக்கும். அதில் எனிகவ் 13 question நான் வந்து 15-க்கு 15 வழினாலும் ஏதாவது இடத்துல நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் பிசர் ஆகிட்டீங்கன்னா கூட 13 questions நீங்கள் இந்த இடத்துல கன்ஃபார்மாக கிடைச்சிடும். அப்போ இதில் எந்த 13×2 அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 26 marks இந்த இடத்துல நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ரீடிங் காம்ப்ரஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு டிப்ஸ் ஒன்று கொடுப்பேன். அந்த டிப்ஸை நீங்கள் அப்போ ஃபாலோ பண்ணாலே போதும், இந்த ரீடிங் காம்ப்ரஹென்ஷனில் 5 questions வரும். ஒரு பேரா இருக்கும், அந்த பேராவை படிச்சுட்டு 5 questionsக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அந்த பேராவை ப்ராப்பராக படிச்சிட்டாலே போதும், அந்த 5 questionsக்கு ஆன்சர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பட் ஆனால் என்னென்னா, இங்கே உங்களை வந்து ஒரு பிஜி கேடரில் உங்களை வந்து சோதிக்கிறதுனால கொஞ்சம் ஒரு சில டிப்ஸ் இருக்குது. அந்த டிப்ஸை மட்டும் கரெக்டாக அப்ளை பண்ணிக்கிட்டால் அது ஈஸியாக இருக்கும். அப்போ 10th level மாதிரி ரொம்ப எளிமையாக இருக்காது, கொஞ்சம் சிந்திக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நம்ம மிஸ் ஆனாலும் வேறு ஆன்சர் சூஸ் பண்ணுற வாய்ப்பு இருக்கும். பட் அதுக்கான சில டிப்ஸ் இருக்குது, அந்த டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவேன். டெய்லி உங்களுக்கு ப்ராக்டிஸும் கொடுத்துருவோம். அப்போ இந்த முதல் 3 யூனிட்ஸு உங்களுக்கு பர்ஃபெக்டாக இதுதான்டா ஆன்சர்னு சொல்கிற மாதிரி அமையிற யூனிட்ஸ் இந்த 3 யூனிட்ஸ். அடுத்ததாக இருக்கிற 3 யூனிட்ஸ் மொத்தமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா 3+3+4 பிரிச்சிருப்பேன். ஃபர்ஸ்ட் 3 வந்து மேத்தமெட்டிக்கல் அண்ட் சால்விங் ப்ராப்ளம் மாதிரி ஈஸியாக கம்யூனிகேஷன் வரைக்குமே ஈஸியாக முடிச்சிடலாம் காம்ப்ரஹென்ஷன் வரைக்கும். பட் 4, 5, 6 அப்படிங்கிறது அது படிக்கிறதுக்கு அப்படியே ஒரு தேன் மாதிரி இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். அதில் இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி நிஜமாக ஒரு என்ஜாய் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இதில் வரக்கூடிய அந்த கொஸ்டின்ஸில் வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் திங்ஸ் ஆர் ஐட்டம் நாட் சோசியல் பிளாட்ஃபார்ம்ஸ், இதில் இருக்கிற எதெல்லாம் சோசியல் பிளாட்ஃபார்ம் இல்லை அப்படின்னு இருக்கும். அதில் ஃபேஸ்புக் இருக்கும், ட்விட்டர் இருக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்தோன்னே நீங்கள் டெய்லி உங்களுடைய லைஃப்பில் நல்லா தெரிஞ்ச விஷயமா இருக்குது. ஃபேஸ்புக்கோ ட்விட்டரோ இன்ஸ்டாகிராமெல்லாம் பார்த்தீங்கன்னா அது சோசியல் பிளாட்ஃபார்ம், அது ஏதாவது ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறது. அது இல்லாமல் வேற ஒரு விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் எடுடெக்ஸ் அப்படின்னு இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் பிளாட்ஃபார்ம் இல்லை, ஒரு நாலேஜ் பேஸாக இருக்கும். அப்போ இந்த மாதிரியான ஒரு கேள்விகள் இருக்கும். அப்போ இந்த மாதிரி இடத்துல ஈஸியாக ஆன்சர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அப்போ அதே மாதிரி கீழே இருக்கிறதுல எது வந்து ப்ரௌசரில் இல்லாதது அப்படிம்பாங்க. இப்போ உங்களுக்கு ப்ரௌசர் அப்படின்னாலே தெரியும், மோஸ்ட்லி நீங்கள் யூஸ் பண்ணுறதா தான் இருக்கும். இப்போ கூகுள் க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுவீங்க, மோஸ்ட்லாம் ஃபயர் பாக்ஸ் ப்ரௌசர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, சிலராவது பார்த்தாட்டின்னா சஃபாரி ப்ரௌசர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் தெரிஞ்ச ப்ரௌசராக இருக்கு. அப்போ ப்ரௌசரே இல்லாமல் வேற ஒரு விஷயம் அவுட்லுக்கு, அப்போ இந்த அவுட்லுக் ப்ரௌசர்ஸுக்குள்ளே இருக்காது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லுக் அப்படிங்கிறது அது வேறு சர்ச் இன்ஜின்லேயே வராமல் இருக்கும். அப்போ இந்த மாதிரியான இடத்த ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ ரொம்ப பேசிக்கான ஐடியா, உங்கள் கூட டெய்லியும் ட்ராவல் பண்ணக்கூடிய கேட்ஜெட்ஸ்னுடைய ஐடியாவை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பேசிக்கான விஷயத்தை பேஸ் பண்ணி 2 questions வந்துடும். அப்போ 2 questions நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் மனப்பாடம் பண்ணுனா போதும், ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். இது வரைக்கும் வந்த எல்லா எக்ஸாம்லேயும் மிஸ்ஸே ஆகாத ஒரே ஒரு கொஸ்டின் அப்படின்னு அந்த ICTல அந்த அப்ரிவியேஷன் அப்படிங்கிறது எப்பொழுதுமே மிஸ் ஆகாது. அது TN செட்டாக இருந்தாலும் சரி, அல்லது இந்தியாவில் நடக்கிற எந்த செட்டாக இருந்தாலும் சரி, NTA நெட்டாக இருந்தாலும் சரி, அந்த அப்ரிவியேஷனுக்குன்னு ஒரு கொஸ்டின் எப்பொழுதுமே ஒதுக்கிடுவாங்க. ஒரு 100 அப்ரிவியேஷன், அது இன்னும் ஷார்ட் பண்ண ஒரு 60 அப்ரிவியேஷன் தான். அந்த 60 அப்ரிவியேஷனை நீங்கள் கரெக்டாக மெமரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒரு மார்க் வாங்கிடலாம். அப்போ மெமரி அப்படின்னா நீங்கள் ஒரு 10 times அதை திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டீங்கனாலே போதும், அதுவே மெமரி ஆயிடும். அப்போ நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த அப்ரிவேஷன் லிஸ்ட் ஆஃப் அப்ரிவேஷனை உங்களுக்கு முன்னாலேயே ஃபஸ்ட்டு அனுப்பிடுவோம். அப்போ நீங்கள் டெய்லியும் ஒரு 1/2 hour நீங்கள் எடுத்து அப்படியே அந்த 100 அப்ரிவியேஷன்ஸையும் ஒரு டைம் டெய்லி படிச்சுட்டு வந்தாலே போதும். அந்த 10 நாளில் 10 times படிச்சிருவீங்க, அது அப்படியே கேள்வியில் இருக்கும். கண்டிப்பாக ஆன்சரை சூஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வாங்கிக்கலாம். அப்போ இந்த ICTயை பொறுத்த வரைக்கும் 3 questions கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடைச்சிரும். ஒன்று அப்ரிவியேஷன், இன்னொன்று நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற அந்த கேட்ஜெட்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை பற்றினதா, அந்த சோசியல் பிளாட்ஃபார்ம் பற்றினது, இந்த இமெயிலு இதை பற்றினது, அதுக்கப்புறம் ஓப்பன் சாஃப்ட்வேர்னு இருக்கும், இந்த சில சாஃப்ட்வேர்ஸ் பற்றினா லிஸ்ட் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும், அதை பற்றினது. அதுக்கு அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரேம் ரோம், இது இதுலேருந்தே ஒரு 3 questions வந்துடும்.
இதை தாண்டி வந்து பார்த்தாட்டின்னா சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்னென்ன மாதிரி சேட்டலைட்ஸ் கேட்ஜெட்ஸ் என்னென்ன மாதிரி டெலிவிஷன்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்ததான் இது இதையும் மாறிப்பாங்களா. அப்ப எனிகோ நீங்க மேலோட்டமா இதுல ரிஸ்க் எடுத்தா கூட உங்களுக்கு 3 questions அப்படிங்கறது இதுல நீங்க கிடைச்சிடும், 6 mark இதுல கிடைச்சிடும். அப்ப உங்களுக்கு கிட்டத்தட்ட 4 unit அப்படிங்கறதே உங்களுக்கு நல்ல ஹெவியான மார்க் வாங்கி கொடுத்துரும். நான் பிரிச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3+3+4 தான் பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஏரியாவில் பாக்குற மாதிரி தான், ஏன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணா கன்ஃபார்மா இது ஆன்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த 4, 5, 6 அப்படியே ரொம்ப லைட் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு ஏரியா, ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு GK படிக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே தேன் மாதிரி இருக்கும், படிக்க படிக்க தித்திப்பா இருக்கும். அதனால இந்த 4, 5 ரசிச்சு படிக்கலாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் டெய்லி நான் படிக்கும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா டெய்லியும் படிக்கும்போது இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷனும் மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்க நான் எடுத்து டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருப்பேன். அதுக்காக நான் 2 hours டெய்லியும் ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன். அது டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ல மேக்ஸ்லயும் நான் 10 out of 10 கொஸ்டின்ஸுமே நான் பாஸ் பண்ணிடுவேன், எனக்கு ரொம்ப எளிமையா இருந்துச்சு. அதுக்கு அடுத்து நான் ரொம்ப ரசிச்ச ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ICTயும் அதுக்கடுத்து வரக்கூடிய 2 units பீப்புள் டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட்டுமே ஹையர் எஜுகேஷன் சிஸ்டத்தை ரொம்ப ரசித்தேன். அதுல ரொம்ப ரொம்ப ரசிச்சது எது அப்படின்னா இந்த பீப்புள் டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட், ஏன்னா இது படிக்கும்போதே ஒரு GK படிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப நம்மளை சுத்தி இருக்கிற விஷயங்கள் நிறைய கத்துக்கிற ஒரு ஃபீலிங் அப்படிங்கிறது இருக்கும். இதை நான் எப்படி நான் இது படிக்கும்போது எடுத்து மனப்பாடமெல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன், அப்படியே புக் எடுத்துட்டு அப்படியே லைக் பண்ணி படிப்பேன். சில நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சுட்டே இருப்போம், 10 hours படிக்கிறோம்னா ஒரு 1 hour அப்படியே நம்ம ரிலாக்ஸா படிக்கலாமே அப்படின்னு நமக்கு தோணும், அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே சேர்ல சாஞ்சிட்டு படிக்கலாமேன்னு தோணும். அந்த மாதிரி சமயத்துல இந்த பீப்புள் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் இதை எடுத்துட்டு அப்படியே ஈகோ சிஸ்டம்னா என்ன, பொல்யூஷன் என்னென்ன டைப்பு, அதில் இருக்கக்கூடிய என்னென்ன காம்போனன்ட்ஸு, எப்படி நீங்கள் ஏர் பொல்யூஷன் எப்படி ஆகுது, அதை எப்படி சரி செய்யலாம், உலக மாநாடுகளில் எதெல்லாம் நடந்திருக்கு, அப்போ இந்த எனர்ஜி ரிசோர்ஸஸ் எல்லாம் எது, இந்த மாதிரியான விஷயத்தை அப்படியே லைக் பண்ணி படிப்பேன். அப்படியே லெஷர் டைமில் படிக்கிற மாதிரி அப்படியே ஒரு சேரில் அப்படியே சாஞ்சிக்கிட்டு படிச்சுட்டு இருப்பேன். இது எனக்கு நான் ரிஸ்க் எடுக்காமல் படித்த ஒரு ஏரியானா இந்த பீப்புள் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட், அப்படியே எனக்கு கதை புக் படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த நான் கொடுத்துருக்கிற ஐடியா படி வந்து பார்த்தீங்கன்னா 3+3 இந்த 7th 3 எப்படி இருக்குன்னா ரொம்ப லைக் பண்ணி படிக்கலாம், அப்படி GK கத்துக்கிற மாதிரியே இருக்கும். அதனால இது ரொம்ப எளிமையானது. அடுத்தது ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம், ஒரு ஹிஸ்டரி படிக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டிஸ் பத்தியும் ஐஐடி பத்தியும் என்ஐடி பத்தியும் அப்ப சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் இந்த மாதிரியான விஷயத்தையும், அதுக்கப்புறம் பாலிசிஸ் அண்ட் கவர்னன்ஸ் இந்த மாதிரி ஒரு அப்படியே ஒரு நம்மளை சுத்தி ஒரு பாலிடிக்ஸ் படிக்கிற மாதிரியே இருக்கும். அப்ப இந்த ஹையர் எஜுகேஷன் சிஸ்டமும் ரொம்ப எளிமையானது தான். ஆன்சியன் இந்தியாவில அப்ப எப்படி எப்படி என்னென்ன வேதங்கள் இருந்துச்சு, அப்ப என்னென்ன வேதத்துல எந்தெந்த மாதிரியான கல்வி முறைகள் எல்லாம் இருந்துச்சு அப்படிங்கறது எல்லாத்தையும் படிச்சுக்கிறது, அதுக்கப்புறம் ஹிஸ்டரி மாதிரியே இருக்கிற மாதிரி என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா இப்ப நாலந்தா பல்கலைக்கழகம் மாதிரியும் வேற என்னென்ன பல்கலைக்கழகங்கள்லாம் இருந்துச்சு, அங்க யாரெல்லாம் வந்தாங்க, இந்த மாதிரியான விஷயத்துல ஒரு ஹிஸ்டரி கடந்து போற மாதிரியே இருக்கும் இந்த ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம். இப்ப நான் 3 units பிரிச்சு காட்டி 3+3 பிரிச்சுட்டேன், டோட்டல் 6 units வந்துருச்சு. இந்த 6 units அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் 3 அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அதுல 15 questionக்கு 14 questions வாங்கிடலாம், அதாவது அதையும் ஒன்னு சருக்குனா கூட 13 questions கன்ஃபார்மா வாங்கிக்கலாம். அடுத்த 3 இதை நீங்க அழகா ரசிச்சு படிச்சீங்க அப்படின்னா 10, 15க்கு 10 அப்படிங்கிறது கன்ஃபார்மா இருக்கும். கொஞ்சம் நல்லா நீங்க லைக் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சீங்க அப்படின்னா இதுவும் ரொம்ப ஈஸி தான், அதே மாதிரிதான் 15க்கு 14 வாங்கிக்கலாம். இப்போ உங்க கையில வந்து பாத்தீங்கன்னா 14+14 அல்லது 13+13 கூட்டினா கூட உங்க கையில 26 questions இருக்குது. அப்ப 50%க்கு மேலேயே நீங்க போயிடலாம். 26 questions 26 × 2 marks ஒரு ஈச் க்வெஸ்டின் கேரிஸ் 2 marks. இதுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 6 units நீங்க கவர் பண்ணா 50 to 56 வரைக்கும் சாலிடா நீங்க வந்து மார்க் வாங்கிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும், ஏன்னா சில நேரங்களில் நீங்க அந்த 6 unit நல்லா கவர் பண்ணிட்டு போனாலே போதும் நீங்க எலிஜிபிலிட்டியே பாஸ் ஆகிட்டு நீங்க மீதி செகண்ட் பேப்பர்லாம் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ற அளவுக்கு இது உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். இதை நான் 100% ப்ராமிஸ் பண்ணி சொல்லுவேன், இந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்ணினேன். ஃபாலோ பண்ணதுனால நான் வந்து நெட்டு செட்டு எல்லாத்தையும் அடிச்சு வரைஞ்சிக்கிட்டு வந்தேன். இதே மெத்தட் தான் என் அடுத்தடுத்த வருஷங்கள் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொன்னேன், மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு சொன்னேன், அது அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சு. அதனால இதை என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கிறேன், இந்த 6 நல்லா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இதைத்தான் நான் 6 mantras சொல்லுவேன். இந்த 6 mantras நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த பேப்பர் ஒன்றை பற்றி பயப்பட வேண்டியதே இல்லை, ரொம்ப எளிமையானது. அப்போ இதுக்கு என்னன்னா டெய்லியும் ஃபர்ஸ்ட் 3 unit நீங்கள் என்ன பண்ணணும், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். 1 hour டேட்டா இன்டர்பிரிட்டேஷனுக்கும், அடுத்த ஒரு 1/2 hour மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்காகவும், அடுத்த ஒரு 1/2 hour ரீடிங் காம்ப்ரஹென்ஸ்க்காகவும் நீங்கள் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். 2 hours நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே 3 first 3 நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணிக்கலாம். ரிமைனிங் 3 அப்படி GK மாதிரி ரசிச்சு நிஜமாலுமே இது தித்திப்பாக தான் இருக்கும். இது படிக்கும்போதே ஒரு ஸ்வீட்னஸ்ஸை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், ஏன்னா இதில் எந்த ஒரு இதுவுமே இருக்காது, புது புது வார்த்தைகளே இருக்காது, ரொம்ப உங்களுக்கு பழக்கப்பட்ட வார்த்தைகளாக இருக்குது, அதனால தான் இது தித்திப்பாக இருக்கும். இந்த 4, 5, 6 இந்த யூனிட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா இந்த 6 mantras அப்படிங்கிறது பேப்பர் ஒன்னுடைய
ஒரு முக்கியமான ஒரு சூத்திரம்னே சொல்லலாம். இதுதான் இந்த 6 மந்த்ராஸ். அதனால இந்த 6 யூனிட்டை நீங்க கவர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து இந்த பேப்பர் 100% பாஸ். நீங்க பேப்பர் 2 மட்டும் கான்சென்ட் பண்ணா போதும், அந்த அளவுக்கு இருக்கும். பட் இருந்தாலுமே ரிமைனிங் இருக்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு போறது இன்னும் நல்லது. அதையும் நாங்கள் டீச் பண்ணிடுவோம். இந்த 6க்கு ஹைலி இம்பார்ட்டன்ஸா கொடுத்துருப்போம். அதை தாண்டி மீச் ரிமைனிங் இருக்கிற அந்த 4 யூனிட்ஸுமே நாங்கள் கவர் பண்ணி கொடுத்துருவோம். அதையும் நீங்கள் கற்றுக்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கோர் பண்ணுறது அப்போ 50க்கு 40ங்கிறது கன்ஃபார்மாக வாங்கிக்கலாம். எந்த ஒரு மாற்றமே இருக்காது. இந்த ரிமைனிங் 4 யூனிட்ஸ் அப்படின்னா கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷனும் ரொம்ப கடினமானது கிடையாது. இந்த டீச்சிங் ஆப்டிடியூட், ரிசர்ச் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங் கூட ஒரு பக்கம் வச்சுட்டா கூட இருக்கிறதுலே ரொம்ப ஷார்ட்டஸ்ட் யூனிட் எது அப்படின்னு இந்த கம்யூனிகேஷன் தான். மொத்தம் 10 யூனிட்ல ரொம்ப ஷார்ட்டா இருக்கிற ஒரு யூனிட் எதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கம்யூனிகேஷன் சொல்லலாம். ஏன்னா நீங்க படிக்கும் போதே ஒரு 15 பக்கம் தான் இருக்கும். ஒரு 15, அதாவது 15 பக்கம் நான் ஃபாலோ பண்ண புக்ல சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஸ்லைடுன்னு வந்து பார்த்தா ஒரு 30 ஸ்லைடு இருக்கும். அதே ஹையர் எஜுகேஷன் நான் கொடுக்குற ஸ்லைடெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 140, 160, even 200 ஸ்லைட்ஸ்க்கு ரீச் ஆயிரும். அவ்வளவு ஒரு டேட்டாஸை நீங்க அழகா ரசிச்சு படிக்கிற மாதிரி கொடுத்துருப்போம். இந்த கம்யூனிகேஷன் ரொம்ப ஒரு 30 ஸ்லைட்லயே கம்யூனிகேஷன் முடிஞ்சிடும். அவ்வளவு எளிமையா இருக்கும். அதனால கம்யூனிகேஷன் பத்தியும் பயப்படுறது. டீச்சிங் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா சில நேரங்களில் படிக்காம போனாலும் ஆன்சர் பண்றதுக்கான வாய்ப்பு இந்த டீச்சிங் ஆப்டிடியூட்ல இருக்கும். எப்படி இருக்கு அப்படின்னா டீச்சரை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தை செய்யாம இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி செய்யாம இருந்தா பெஸ்ட். அப்ப டீச்சரோடைய எத்திக்ஸ்னா என்ன அப்படின்னு இருக்கும். அப்ப டீச்சர் பையனை திட்டுறது எத்திக்ஸா அப்படின்னா எத்திக்ஸ் கிடையாது. அப்ப என்ன பண்ணணும், அவனை மோட்டிவேட் பண்ணணும், நிறைய ஃபீட்பேக் அவனை கலெக்ட் பண்ணணும், அவனுக்கு நிறைய ரீஎன்போர்ஸ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணணும். அப்ப இதெல்லாம் டீச்சரோடைய குவாலிட்டிஸா இருக்கும். அப்ப டீச்சிங் எய்ட்ஸ் என்னென்ன எய்ட்ஸ் யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும், அப்போ ஒர்க்கிங் மாடல்ஸ், நான் ஒர்க்கிங் மாடல்ஸ், இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் எல்லாம் தான் இருக்கும் இந்த டீச்சிங் ஆப்டிடியூட். ஒருவேளை நீங்கள் பிஎட் படிச்சிருந்தீங்கன்னா அந்த டீச்சிங் ஆப்டிடியூட் ரொம்ப எளிமைதான், அதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. ரிசர்ச் ஆப்டிடியூட், இந்த ரிசர்ச் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு எம்ஃபில் முடிச்சிருக்கிற கேண்டிடேட்டு இந்த ரிசர்ச் ஆப்டிடியூட்டை எளிமையாக தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு அவங்க ஏரியாவில் ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் எப்படின்னா இந்த லாஸ்ட் 3 யூனிட்ஸும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏரியாவில் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ டீச்சிங் ஆப்டிடியூட்டா பர்டிகுலராக அவங்க பிஎட் முடிச்சவங்களுக்கு எளிமையாக இருக்கும். ரிசர்ச் ஆப்டிடியூட் அவங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எம்ஃபில் முடிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு அது எளிமையாக இருக்கும். லாஜிக்கல் ரீசனிங், இப்போ உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிக்கோ பேங்கிங்கோ படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிறது உங்கள் டிபார்ட்மெண்ட்டாக மாறிடும். அதனால் இந்த லாஸ்ட் 3 யூனிட்ஸுமே அது 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 பாட்டுக்கு செயல்பட்டு இருக்கும். அதனால் 10 யூனிட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக நாங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டான ஒரு மெத்தேடு. அதில் 3+3+4 அப்படிங்கிறது நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 100% நீங்கள் வந்து பாஸ் ஆகிடலாம். ஹையஸ்ட் மார்க் வாங்கிக்கலாம், பாஸ் கிடையாது, ஹையஸ்ட் மார்க்கு அந்த 6 மந்த்ராஸ் அப்படிங்கிறது. த சேஞ்ச் சேலஞ்சிங் ஆஃப் யுவர் லைஃப் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த செட்டை மட்டும் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கிற பிரைட்டஸ்ட் லைஃப் அப்படின்னா இந்த செட்டை கிளியர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகிறது எந்த ஒரு மாற்றமும் இல்லை, உறுதியாக இருக்கும். நீங்கள் முதல் ஃபர்ஸ்ட் அடி தான் மட்டும் ரொம்ப கடினமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் இருக்கு. ஏன்னா இதில் எலிஜிபிள் ஆனால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். அப்போ இதில் எலிஜிபிள் ஆகலை அப்படின்னா அங்கே ரீச் ஆகிறது கஷ்டமாக இருக்கும். அப்போ இது எலிஜிபிள் ஆகிட்டிங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் இப்போ இருக்கிற ஒரு சினாரியோ படி பார்த்தீங்கன்னா எளிமையான முறையில் தான் இருக்க போகுது. ஏன்னா பட் ஆனால் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பொறுத்த வரைக்கும் ஆல் ஆர் நியூ, எல்லாருமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், எல்லாருக்கும் இப்போ தான் முதலடி. அதனால எல்லாருக்கும் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறது எளிமையானதான். எல்லாருக்கையும் கரெக்டாக மேட்ச் பண்ணி கொண்டு போய் நீங்கள் மட்டும் கொஞ்சம் ஹையஸ்ட் மார்க் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம். அதனால் இந்த இதை அப்ளை பண்ணிக்கலாம். நாங்கள் பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் என்ன பிளான் இருக்குது அப்படின்னா டெய்லி உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய PDF உங்களுக்கு கையில் கொடுத்துருவோம். PDF நீங்கள் கையில் வச்சுக்கலாம், நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டெய்லி 5 ஹவர்ஸ் அப்படிங்கிறது சாலிடாக இருக்கும். இதில் 2 ஹவர்ஸ் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் 1 ஹவர் மேத்தமெட்டிக்கல் டீச்சிங் இருக்கும், இன்னொரு 1 ஹவர் உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்கும். அப்போ இதுவையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த 5 ஹவர்ஸு மேத்தமெட்டிக் டெய்லி ஒர்க் லோடு ப்ளஸ்ஸு ரீடிங் காம்ப்ரஹென்ஷனுக்கான ஆன்சர் பண்ணுற மெத்தேடு, இதை நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிட்டாலே ரொம்ப ஈஸி. நேரில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய பிளான் பண்ணி வந்தோம்னா பேப்பர் 1க்காக நாங்கள் ஒதுக்கி இருக்கிறது டெய்லி கொடுக்குற ப்ராக்டிஸ் எல்லாம் இல்லாமல் உங்களுக்கு 10 மார்க் எக்ஸாம் அப்படிங்கிறது பேப்பர் 1க்காக மட்டும் ஒதுக்கி இருக்கும். டெய்லி கொடுக்குற ப்ராக்டிஸுங்கிறது தனியாக, அது இல்லாமல் 10 மார்க் எக்ஸாம் இருக்கும். இதுக்கான நாங்கள் ப்ரைஸ் காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப மினிமமாக தான் வச்சுருக்கோம். ராபிட் கோர்ஸ்க்கான ரொம்ப மினிமமான ப்ரைஸ் காஸ்ட் வேறு எங்கேயுமே இருக்காது. மற்ற எல்லா இடங்களுக்கு விடவும் குவாலிட்டியான டீச்சிங் அப்படிங்கிறது ஸ்ப்ரிங்லைனில் இருக்கும். ப்ரைஸ் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற இடங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியான தான் வச்சுருக்கோம். 1500 தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எங்களுடைய நோக்கம் உங்களை ஹையஸ்ட் மார்க் வாங்க வைக்கணும். இந்த மார்க் தான் இதில் நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பேப்பர் 2க்கு அடுத்து முயற்சி செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் செட் அப்படிங்கிறது 100% கிளியர் ஆகிடலாம். அதில் எந்த ஒரு கடினத்தன்மையும் இல்லாமல் இருக்கும்.